பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் நம்மளோட பாஸ் நிகழ்ச்சியை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் அந்த வகையில இன்னைக்கான எபிசோட் வேற லெவல்ல போச்சு மெயின் ரீசனே நம்மளோட கமல் சார் தான் கமல் சார் இன்னைக்கான எபிசோட்ல மாஸ் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லலாம் பிக் பாஸ் சீசன் ஒன்ல கமல் சார் எப்படி இருந்தாரோ அதே கமல் சார இந்த பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல பாக்க முடிஞ்சு இந்த வாரங்கள்ல நடந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் யார் காரணமோ அவங்கள டேரக்டா வான் பண்றாரு குறிப்பா சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற யாரு நம்மளோட பிரியங்கா அபிஷேக வச்சு செஞ்சாரு அப்படின்னே சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் நாளைக்கான எபிசோட்ல கண்டிப்பா எலிமினேஷன் இருக்கு நாளைக்கான எபிசோட பொறுத்த அளவுக்கு ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு அந்த வகையில நம்மளோட பிக் பாஸ் வீட்டுல இருந்து யாரு வெளியே போயிருக்காங்க தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல டேஞ்சர் சோன்ல இருக்கிறது யாரெல்லாம் அப்படின்னு பாத்தோம்னா நம்மளோட அபிஷேக் பிரியங்கா சின்ன பொண்ணு ஐக்கி ஸ்ருதி இந்த அஞ்சு பேர் தான் இந்த அஞ்சு பேர்ல இருந்து நம்மளோட பாஸ் வீட்டுல இருந்து யார் வெளியே போயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட அபிஷேக் தான் வெளியே போயிருக்காரு என்னடா பிக் பாஸ் சீசன் ஃபைவ் பொறுத்த அளவுல கண்டன்ட் அப்படின்னாலே நம்மளோட அபிஷேக் தான் எல்லா அவர் தான் வந்து இருக்காரு அவரை எப்படி எலிமினேட் பண்ணுவாங்க எண்ணங்கள் நம்ம எல்லாருக்குமே இருக்கலாம் அது ஒரு நியாயமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா அபிஷேக்கோட இந்த வெளியேற்றம் வந்து இந்த சீசன் வேற லெவல்ல கொண்டு போறாங்க விஜய் டிவி அப்படின்னே சொல்லலாம் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா போன சீசன்லயும் இதே மாதிரி கண்டன் கொடுத்த முதல் ஆள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுரேஷ் சக்கரவர்த்தி மட்டும்தான் அவரையும் இதே மாதிரி வெளியே அனுப்ப மாட்டாங்கன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா வெளியே அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறம் தான் நிறைய போட்டியாளர்கள் விளையாட தொடங்கினாங்க அப்படினே சொல்லலாம் அதே மாதிரியே இந்த சீசன்ல நம்மளோட பிரியங்காவோட பேர் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகிட்டு இருக்கு அதை நிப்பாட்டணும் அப்படின்னா அபிஷேக் வெளியே போனா மட்டும்தான் முடியும் இல்லைனா நம்மளோட பிரியங்காவோட பேர் ஃபுல் டேமேஜ் ஆயிரும் அப்படிங்கிறது விஜய் டிவிக்கு தெரியும் அப்படின்னே சொல்லலாம் பாத்துக்கலாம் என்னதான் இருந்தாலும் பிரியங்காவை பொறுத்த அளவுல விஜய் டிவியோட செல்ல பிள்ளை அவங்களோட பேரை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக நம்மளோட விஜய் டிவி எவ்வளவு ட்ரை பண்றாங்க அதுல தான் நம்மளோட அபிஷேகோட வெளியேற்றம் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம மக்களுமே அபிஷேக் தான் வெளியே போகணும் அப்படிங்கறத எதிர்பார்த்தாங்க அந்த வகையில நம்மளோட அபிஷேக் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போயிருக்காரு இனி நம்மளோட பிக் பாஸ் வீட்டுல என்னெல்லாம் மாற்றம் வரப்போகுது இனி யாரெல்லாம் அபிஷேகம் மாற போறாங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னதான் இருந்தாலும் கண்டன்ட் குடுக்கறதுக்கு பிரியங்கா இருக்கிறாங்க பிரியங்காவை பொறுத்த அளவுல அவங்களோட ஈகோ தான் அவங்களுக்கு மைனஸ் அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில பிரியங்கா பாவனி இருக்கிற வரைக்கும் கண்டன்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது அதே மாதிரி அண்ணாச்சி ராஜு இருக்கிற வரைக்கும் பன்னா போகும் அண்ணாச்சி ராஜுக்காகவே நம்மளோட பிக் பாஸ் சீசன் ஃபைவ் பாக்கலாம் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு அவங்களோட காமெடியா இருக்கட்டும் இல்லைனா அவங்களோட பண் எலமெண்டா இருக்கட்டும் எல்லாமே செம மாசா இருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியில என்னெல்லாம் மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்மளோட பாஸ் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்தளவுல இந்த சீசன்ல உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு அது மட்டும் இல்லாம இந்த சீசனோட விஷப்பாட்டில் யாருன்னு நீங்க நினைச்சிருப்பீங்க அவங்களோட பேரை மறக்காம கமெண்டா பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்